சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்தமார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையாரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர். குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் எண்ணல் செய்த அருட்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம். ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புறவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார். மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வாநாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போக மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சமண இருள் நீக்கி ஞான ஜோதியான ஞான சம்பந்தர் சைவம் விளங்கும்படியாக பண்ணின லீலையை பார்த்துட்டுருக்கோம். வைகையை எதிர்த்து போன ஏடு எங்கே போச்சுன்னு தெரியல. சம்பந்தமூர்த்திகள் தன்னுடைய சிஷ்ய கோடிகளோடு போயிட்டார். சரியாக சொல்லப்போனால் சிஷ்ய கோடிகள் வந்துட்டுருக்கா, அவர் போயிட்டார். நிறைய சரித்திரங்கள் அதை பார்க்கலாம். பரிஜனங்கள்லாம் பின்னாடி வர சுந்தரமூர்த்தி சுவாமி தனியாக வந்துட்டார் திருக்கச்சூருக்கு. சமைச்சு போடுறதுக்கும் ஆள் வரா கூட, அவள்லாம் லேட்டாக வரா. இவர் ஏன் வேகமாக போயிட்டார்னா, இந்த இடத்துல ஒரு சிவஸ்தலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுண்டு பார்க்கணுங்கிற வேகம், சாமியை பார்க்கணும்னு ஒரு ஆசை. கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம சுவாமி கிண்டலாக சொல்லுவார், ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாமே, டிஃபனாவது சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். அப்படி இல்லாதபடிக்கு சுவாமியை பார்க்கணுங்கிற அந்த பசி அந்த தாகத்தோடு ஓடுறதுனால இவெல்லாம் பின்னாடி வரா. இப்போ மாதிரி ரூட்டாக இருக்கும், அப்போல்லாம் ஒரே காடுகள் இல்லையா. வந்துவிட்டார், சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டார், அதுக்கப்புறம் மயத்த பசி வந்துடுச்சோம். அவள்லாம் இன்னும் லொக்கேட் பண்ணிட்டு வரணும். அப்படி உட்காந்துருக்கார் தனியாக, அவர் பசியோடு இருக்கார்னா சுவாமிக்கு பொறுக்குமா. பரமேஸ்வரன் ஒரு அந்தரணோத்தமராக வந்தார். வெளியூர் போல இருக்கே அப்படின்னார். ஆமாம் அப்படின்னார். எந்த ஊர், எந்த ஊர்னு சொல்கிறது, பிறந்தது நாவலூர், பகவான் ஆட்கொண்டது திருவண்ணே நல்லூர், ஊர் ஊராக போயின்ட்டுருக்கேன், சுவாமியோட ஊரெல்லாம் நம்ம ஊர் தான் அப்படின்னார். ஆகாரம் ஆகிடுத்தோ அப்படின்னார். இல்லை அப்படின்னார். இந்த ஊர் உங்களுக்கு தெரிஞ்சவ யாராக இருக்காளான், இந்த கோவிலுக்குள்ளே இருக்காரு, அவரை தவிர யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்னார். அடடா, தனியாக வந்துட்டுவேளா, இல்லை பரிஜனங்கள்லாம் பின்னாடி வரா, அவன் வேகமாக வந்துவிட்டேன், அதனால் என்ன, நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கேள், நான் இந்த ஊருக்காரன், ஒரு சிவனடியார் பசியோடு இருக்கப்படாது,
நம்மளுடைய விருத்தி என்ன அப்படின்னா யாச்சகம் கேட்கறது. அது வந்து அந்தணர்களுக்கு விதிக்கப்பட்டது, உஞ்ச விருத்திங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இவர் ஒரு ஓடு எடுத்துகிட்டு போய் விடுவிடா போய் பிக்ஷை எடுத்துன்னு வந்து இவருக்கு சாப்பாடு கொடுத்தாராம். அது வரல அவன் வரப்படாதுங்கிறது இவரோட சங்கல்பம். திருக்கச்சூர் இன்றைக்கும் அந்த காட்சியை பார்த்தா கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, சாமிக்கு என்ன ஒரு கருணை அப்படின்ட்டு. அது மாதிரி ஞானசம்பந்த மூர்த்தி ஏட தடிஞ்சு வேகமாக போயிட்டார் கிட்டு கிட்டு கிட்டுன்னு. இவாளெல்லாம் பின்னாடி வரா. வழியில் ஆடு மாடு மேய்க்கிற பசங்களை பார்த்து கேட்டாருங்கிறத நம்ம முந்தின படலத்தில் பார்த்தோம். நீங்கள் ஏதாவது விசேஷம் பார்த்தேன் இல்லையே அப்படின்னு விட்டேன். ஒரு ஏடு எதிர்த்துண்டு போகிறதே அவளுக்கு பார்க்காம இருக்க மாட்டான். பசங்க ஹே நல்லா போகிறது பாடுறா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அப்போ இவா கண்ணில் படலை அப்படின்னு விட்டா ஏதோ ஒரு லீலை இருக்குது இந்த இடத்துல. சுற்றி முத்தும் யாரும் ஆளை காணோம். அவர் சொல்கிற மனுஷாலை தான் தேடணும், உண்மை தேடுறதுக்கு என்ன இருக்கு, நீர் எங்கும் இருக்கிறவர் இல்லையா, மறைகுள் மறைந்த மாணிக்கமே போற்றின்னு சிவன் சாரோட அஷ்டோத்திரத்தில் ஒரு லைன் உண்டு. பகவான் சூக்ஷ்மமாக இருக்காருங்கிறத காட்டுறதுனால்தான் வேதத்துக்கு மறையின்னு பேர். மறைய நின்றுடன் மாமணி சோதியான அப்பர் சுவாமிகள் எப்படி இருக்கான், மறைஞ்சு விரைகில் தீயினன் வரவு எடுத்துப்பாட்ட கை சுடாது பொசுக்காது. ஆனால் அதுக்கு இங்கிலீஷ்காரனே என்ன பேர் வச்சுருக்கான், ஃபயர் உட்னு பேர் வச்சுருக்கான். நம்மளாவது விறகுன்னு சொல்கிறோம். மரம் உன்னோடு ஒன்று உரசினா அக்னி வரும்னு உண்டு. அதில் நெருப்பு இருக்கிறதுனால தான், அக்னி சம்பந்தம் இருக்கிறதுனால தான் போட்டவொடனே எரியறது. ஆனால் நெருப்பு கண்ணுக்கு படாது. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல, பாலில் நெய் இருக்குது காட்டு அப்படின்னா காட்ட முடியாது. கடவுளை காட்டுங்கிறானே நாஸ்திகவாதி, அப்படி பாலில் நெய்யை காட்ட முடியாது. ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். அந்த ப்ராசஸ் படி பண்ணினால் பாலை காய்ச்சி அதை உரக்குத்தி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சினா நெய் கிடைக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அத்தியாத்மிக சாதனைகள் குரு கிருபையால் பண்ணினால் உள்ளே இருக்கிற சுவாமியை தெரிஞ்சுக்கலாம். மறைய நின்றுடன் மாமணி சோதியான் அப்படி சொல்லிட்டு அப்பர் சுவாமிகள் வழியும் சொல்லித்தரார். உறவு கோல் நட்டு உனக்கு சுவாமிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கோ. ஏதோ கடனேன்னு கும்பிட்டுட்டு சார் சொல்லுவார் சல்யூட் வச்சுட்டு போகிறதுங்கிற அந்த மாதிரி இல்லாதபடிக்கு உறவு கோல் நட்டேன். சுவாமிக்கும் உனக்கும் ஒரு ஒரு பாந்தவியம் ஒரு பந்தம் இருக்கு, அதை நினச்சிண்டு உணர்வு கயிற்றினால் பேருணர்வுனால பக்தியினால முருக கடையை வந்து முன் நிற்குமேங்கிறார். கடவுளை பார்க்க முடியாதுன்னு யார் சொன்னால் பார்க்க முடியும், அதுக்கான முறையில் இருக்கிறவாளுக்கு அது பார்க்க முடியும். பரமஹம்சர் சொல்வர் பார்க்கணும்னு ஆசைப்படுறவன் எவன்பார், பகவானோட ஐஸ்வர்யம் வைபவம் வேணும்னு நினைப்பானே தவிர பகவான் வேணும்னு யார் நினைப்பா. ஒருவேளை பகவான் தரிசனம் கொடுத்து கதையிலெல்லாம் படித்தாமல் நம்ம சுவாமியோட கலந்து விட்டோன்னா அச்சோச்சோ நாளையிலேருந்து நம்ம ருட்டீன் இருந்தாருன்னு நினைப்பான். மனுஷனோட அஜ்ஞானம் இல்லையா. அப்போ எங்கும் சிவபரம்பொருள் இருக்கு, இல்லாத இடம் இல்லை. இப்போ மறைய நின்றுள்ள மாமணி சோதியான் என்ன பண்ணியிருக்கார், இதை ஏட்ட மறைச்சு விட்டார். இது அவருடைய திருவிளையாடல் தான். ஏட எதிர்த்து போகும்படியாக பண்ணினவர் அவர் தான், முழுகாதபடி காப்பாற்றினது அவர் தான், நெருப்பில் வேகாத காப்பாற்றினது அவர் தான். இப்போ அந்த ஏட்டை மறைச்சிருக்கார். ஏதோ விளையாட போகிற நீர் விளையாடாமல் எங்கிட்ட யார் விளையாடுவா, எங்கிட்ட விளையாடாமல் யார் விளையாடுவீர். அதனால் மறைஞ்சிருக்கிற சுவாமியை நினச்சி பாடுறாருன்னு ஒரு பாட்டு பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தை படிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. தியாகராஜ சுவாமிகளுடைய ராம பக்தியினால் லௌகீக வாழ்க்கையிலேருந்து மாறுபட்டு இருக்காருன்னு அவன் அண்ணா நினைக்கிறார். லௌகீகம்னா எப்போ பார்த்தாலும் பணம் காசு குடும்பம்னே இருக்கிறதுன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கான். அப்படி இல்லை. தெய்வீகம்னு சொல்லிட்டு அப்படியே குடும்பத்தை ஒதுக்கிட்டு எங்கேயோ காட்டில் போய் உட்காந்துக்கிறதுன்னு நினச்சிருக்கான். அதுவும் இல்லை. பழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு உலகம் எதை பழிக்குமோ எது தர்மம் கண்டிக்கிறதோ அதை பண்ணாமல் இருந்து விட்டா நீ உயர்ந்தவன் சொல்கிறான். நீ கிரகஸ்தனாயிரு, ஆனப்பிரஸ்தியாயிரு, பிரம்மச்சாரியாரு, சன்னியாசியாரு, அது விஷயம் இல்லை. பாபம் பண்ணாமல் பகவானை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிதான் பாகவத தர்மத்தில் இருக்கார். மனைவி இருக்கா, அவருக்கு ஒரு பொண்ணு வேற உண்டு.
ஆனால் பணம் சேர்க்கணுங்கிற எண்ணம் அவருக்கு கிஞ்சித்தும் இல்லை. இப்போ அண்ணா பார்த்தார், இந்த ராமபக்தி தான் இவனுடைய புத்தியை கெடுக்கிறது. இந்த ராமரை கொண்டு போய் காவேரியில் தூக்கி எறிஞ்சு விட்டோம்னா இவன் இப்படி பக்தி பண்ண மாட்டான். ராஜா சபையில் கூப்பிட்ட போது கூட வந்து பாடுறதுக்கு மறுத்துட்டான், நிதிஜால சுகமானு சொல்லிவிட்டான். அதனால் இவனுடைய புத்தியை மாத்திரத்துக்கு இதான் வழின்னு அண்ணா நினச்சிருந்தார். அவருக்கு ஒன்றும் புரியல, நீ ராம மூர்த்தியை கொண்ட காவேரியில் போடலாம், ராம பக்தியை எங்கே கொண்டு போடுவேன், அது ஹிருதயத்தில் என்ன இருக்குது அது தெரியல அவருக்கு. அன்றைக்கி டோலோசம் முடிஞ்சு தியாகராஜ சுவாமிகள் சயனிச்சு விட்டார். அண்ணா இதுக்குன்னு காத்துன்ட்டு இருந்தார். அப்பா போனதுக்கு அப்புறமே வீடு பார்ட்டிஷன் பண்ணிட்டான். இன்றைக்கி அந்த செவுறு இருக்க, ஜப்பியேசன் வாழ்ந்த வீடு தனி வீடாகவே இருக்குது. இன்னொட தியாகராஜ சுவாமிகள் இருந்தோட மடமாக போயிடுத்தேன், செவுறு பிரிச்சுட்டார். ஏன்னா நீ வெறும் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருப்ப, உன் குடும்பத்தை நான் ரட்சிக்கணுமோ அப்படின்னு அண்ணாவுக்கு ஒரு கோபம். வர்ற தனத்தை வேண்டாங்கிறானே தம்பி, அது உன் குடும்பத்தை நான் ரட்சிக்கணுமான்னு கேட்குறார். ஆனால் தம்பிக்கு தனம் வந்தால் நமக்கும் உண்டேன்னு நினைக்கிறார். இதான் லௌகீக மனுஷனோட புத்தி. ராமரை தூக்கி காவேரியில் போட்டுவிட்டா ராவோட ராவா. காத்தாலேருந்து பிரபோதனம் பண்ணுறதுக்கு பார்த்தா ராமரை காணும். ராமரை காணுமே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எவனோ திருட வந்து எடுத்துக்கிட்டானோ, எங்கள் அண்ணன் திட்டின்டே இருக்கானே, எங்கள் அண்ணன் தூக்கி போட்டுவிட்டானோ, அடியே நீ பார்த்தியான்னு கேட்போம் இல்லையா. அவரோட பாவம் எப்படி இருக்கு, அது விக்கிரகமா, அது சுவாமின்னா அவர் ஒருத்தர் எடுத்து போட்டுற முடியுமா. இப்போ அவர் கிளம்பி போயிட்டேன், ஏன் போனேன், எனக்கு பக்தி குறைஞ்சி போயிடுது, எனக்கு பக்தி இல்லையே ராமா, நீ எங்கும் இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ இல்லாத இடமே இல்லை, தேடுற வஸ்து இல்லை நீ, ஆனால் சகுண ரூபத்தில் உன்னை கும்பிட்டு இருக்கேனே, ஹிருதயத்தில் உன்னை பூஜை பண்ணுறேனே, அந்த ரூபத்தில் உன்னை பார்க்க முடியலையே. மருகேலராவோ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மருகேல சரா சரரூபா, மருகேல சரா சரரூப பராத்பர சூரிய சுதாகர லோச்சனா, மருகேல சராச்சர ரூபா பராத்பர சூரிய சுதாகர லோச்சனா, மருகேலரா ஓ ராகவா ராம. பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் இந்த பாட்டை தமிழில் பண்ணியிருக்கேன். ஒரு ஆச்சரியம், அவர் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்னு எல்லாருக்கும் தெரியும். சுத்தானந்த பாரதி அவர் பாட்டு எழுதினார், இல்லை என்போன் யாரடா தில்லை சென்று பாராடான்னு பாடினார். இவர் பதில் போட்டார், இல்லை என்போன் நானடா தில்லை சென்று தானடான்னு போட்டார். இல்லைங்கிற வாழ்க்கை இல்லைன்னு தானே சுவாமி தெரியும், தெரியாது இல்லையா. ஆனால் இவரோட பூர்வ வாழ்க்கை அப்படி இருந்தது. பாரதியாரோட பக்தராக இருந்தார், அதனால்தான் பாரதிதாசன் பேரை மாற்றினார், கனக சுப்ரத்னம்னு பேர் அவருக்கு. பாரதியாரோட இருந்தபோது நிறைய தெய்வீக பாடல்கள் எழுதியிருக்கார். எங்கெங்கு காணினும் சக்தியடா இந்த ஏழு கடல் அவள் வண்ணமடாங்கிறது அவரோட பாட்டு தான். தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை தமிழ் மட்டும் தெரிஞ்சவாளுக்கு புரியலையேங்கிறதுக்காக ஒரு சங்கீத வித்வான்கிட்ட போய் இந்த பாட்டோட அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு இந்த பாட்டை தமிழில் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா சம்பந்தமூர்த்தியும் தியாகராஜ சுவாமிகளையும் நினைக்கிறத இவர் ஏன் நம்ம நினைக்க போகிறோம் இல்லையா. இந்த சங்கத்தினால் உண்டான மேன்மையும் சங்கத்தினால் உண்டான தோஷமும் இதுலேருந்து தெரியுது. யாரோட தொடர்பு இருக்கோ தொடர்புக்கு ஏற்றாப்பில் நம்ம மாறி போயிடுவோம் இல்லையா. கிருஷ்ணபிரேமியண்ணா ஒரு கீர்த்தனம் ஒன்று உண்டு, சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தஜரேங்கிறார். ஒரு க்ஷணம் கிடைச்சா கூட சத்சங்கத்தை விடாதே, ஒரு க்ஷணமாக இருந்தாலும் துஷ்சங்கத்துக்கிட்டே போயிடாதே. சத்சங்கம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, துஷ்சங்கம் கிடைச்சிது பயலை அழிச்சு விடுவோன்னே
அதுக்கு பிரமாணங்கள் நம்ம பார்க்குறோம். தமிழ் அவ்வளோ அழகாக பாடியிருக்க. ஆனால் பகவானோட கருணை என்ன தெரியுமா? வைதாரியம் அங்கு வாழ வைப்போன்னு இந்த பாட்டுக்கு மார்க் போட்டிருக்க சுவாமி. மறை வெண்ண காண்வோ ராகவா, மறை வெண்ண காண் ஓ ராகவா, மறை வெண்ண காண் ஓ ராகவா, ராமா மறைவேன் அனைத்தின் உருவான மேலோய், மறைவேன் அனைத்தின் உருவான மேலோய், மதியோடு சூரியன் விழியாய்க் கொண்டோய், மறைவென்ன காண் பராபர சூரிய சுதாகர லோச்சனா மருகேலரா. அப்படியே தமிழ். மதியோடு சூரியன் விழியாய் கொண்டோய், மறைவென்ன காண் ஓ ராகவா ராமா. யாவும் நீய என்றன் அந்தரங்கமதில் திவிரத்தில் தேடி தெரிந்து கொண்டேனையா. யாவும் நீயே என்றன் அந்தரங்கமதில் திவிரத்தில் தேடி தெரிந்து கொண்டேனையா. அந்நீவனு அந்தரங்கமூன் என்ன காவேதகி தெளிச்சி கொண்டனையா. தேவரீரை அன்றி சிந்தனை ஒன்றில்லேன், தேவரீரை அன்றி சிந்தனை ஒன்று இல்லேன், காக்க வேண்டும் என்னை தியாகராஜன் அன்பே, காக்க வேண்டும் என்னை தியாகராஜன் அன்பே, மறைவென்ன காண் ஓ ராகவா. நின்ன கானமதி நென்னஜால நொருள நன்னு ப்ரோவவையா, தியாகராஜனுத மருகேலரா ஓ ராகவா ராமா. மறைஞ்சிருந்து என் ஏட்டையும் மறைச்சுட்டேளே அப்படின்னு சம்பந்தமூர்த்தி நினைக்க, திடீர்னு ஒரு சுயம்பு லிங்கம் தென்பட்டது. ஒரு பெரிய வில்வ மரம், வில்வ மரத்தடியில் ஒரு சுயம்பு லிங்கம் தென்பட்டது. ஆஹா, மறைச்சாலை பிடிச்சிட்டோம். யார் ஒழிச்சு வச்சாரோ, அவர் ஒளிஞ்சுட்டு இருந்தார், அவரை பிடிச்சாச்சு அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு ஒரு பதிகம் ஒன்று பாடுறார். வன்னியும் மத்தமும் மதிப்பொதி சடையினல், வன்னியும் மத்தமும் மதிப்பொதி சடையினன் பொன்னியல் திருவடி புதுமலரவை கோடு, மன்னிய மறையவர் வழிபடடியவர் இன்னிசை பாடலர் எடகத்தொருவனே. வன்னியும் மத்தம், வன்னி புஷ்பத்திலேருந்து சுத்த ஜலத்திலேருந்து சந்திர கலையிலேருந்து எந்த ஒரு ஜட்டையில் இருக்கோ, யாருடைய திருவடிகள் பொன்னார் திருவடிகளாக இருக்கோ, அந்த திருவடியில் புது புஷ்பத்தை எடுத்து அப்படி சுவாமிகிட்ட போட்டு, ரொம்ப அழகான வார்த்தை புது மலர் அவை கொடு, அந்தலர்ந்த புஷ்பத்தை பக்தியோடு பறித்து சுவாமிக்கு போடுறது. மன்னிய மறையவர் வழிபட, வைதிகாலெலாம் வேதம் சொல்லி வழிபடக்கூடிய அடியவர் இன்னிசை பாடலர். வேதம் தெரிஞ்சவா வேதம் சொல்கிறா, வேதம் தெரியாதவா பாட்டு பாடுறா. வேதம் தெரிஞ்சவாளும் பாட்டும் பாடுவான், அவளுக்கும் உண்டு. சிதம்பரமான தீட்சிதான வேதமும் சொல்லுவா பதிகமும் பாடுவாள். நம்ம பார்க்கலாம். ஏடகத்தொருவனேங்கிற, ஏன்னா அந்த ஏடை தேடி நான் வந்தேன், அந்த ஏடு எங்கே இருக்கு, உன் அகத்தில் இருக்கு.
நீங்க தான் வச்சுருக்காத. ஒரு வயசான பெரியவர், அவர் அங்க தென்பட்டார். தென்பட்டு அந்த மாலிங்கத்து ஈசன் ஆயிரம் மதியம் கண்ட முந்தை வேதியராய் தோன்றி முத்தமிழ் கரசை நீ என் மைந்தனாம் இளையோன் ஒப்பாய் வருக. அந்த லிங்கத்திலேந்து தோன்றினாரா இல்ல லிங்கத்து பக்கத்துல இருந்தாரான்னு தெரியல, அப்படி ஒரு கழவர். ஆயிரம் மதியம் கண்ட முந்தை வேதியராய்னு சொல்றதுனால சதாபிஷேகமான ஆயிரம் பிறகு கண்ட ஒரு வயசான விருத்தராக வர்றார் சுவாமி. முத்தமிழ்கரசை, முத்தமிழுக்கு அரசனான ஞானசம்பந்த மூர்த்தியே, நீ என் மைந்தனாம் இளையோன் ஒப்பாய், என்னோட ரெண்டாவது பிள்ளை மாதிரி இருக்க, வருக என நீ ரிசாத்தி. வயசானவாழ்லாம் விபூதி போய் வச்சுட்டு இருப்பாளாம் அந்த காலத்து வழக்கம். இந்த காலத்து வழக்கம் என்ன, செல்போன் வச்சுட்டு இருப்பான், அவ்வளோதான், சின்ன வித்தியாசம்தான். அவளுக்கு நெத்தியில் விபூதி விட்டு விடுவாள் நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு. தேசபக்தியும் தெய்வபக்தியும் இரு கண்கள்னு சொன்ன பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மீட்டிங் முடிஞ்ச உடனே விபூதி பையோட கீழே இறங்கி வருவாராம். அத்தனை பேர் கியூவில் நின்று நமஸ்காரம் பண்ணுவாலாம், ஒத்தொருத்தருக்காக நெத்தியில் விட்டு விடுவார். நாஸ்திகவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அந்த காலத்தில். அவன் ஒரு மீட்டிங்கில் ஏதாவது பேசினான்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த மீட்டிங்கில் நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பார், அவ்வளவு தைரியம் உண்டவருக்கு. அப்படி விபூதி இட்டு விட்டு நீ ரிசாத்தி சிந்தையினில் ஆர்வம் கூற திருவருள் சுரந்து நின்றார். என்னப்பா என்ன வேணும், நீ வந்திருக்கிய ஏதோ தேடினு வந்திருக்கிய, என்ன வேணும் அப்படிங்கிறார். நீர் தாத்தாவா வாரும், யாரா வாரும், நீர் யாருன்னு எனக்கு தெரியாதா. இவர் அவரை பார்த்து சொல்றார், நின்ற அந்த நரை அன்று நிர்மல ஞானம் ஈந்தார் என்று கண்டு இறைஞ்சி. நிர்மலமான சிவஞானத்தை சீர்காழி குளத்தங்கரையில கொடுத்தவர் தானே இவர் அப்படி தெரிஞ்சுட்டார். அன்று நிர்மல ஞானம் ஈந்தார் என்று கண்டு இறைஞ்சி, ஐயா நீரில் யானிட்ட ஏடு என்று அது இங்கு எடுத்தீர் நீரே. எங்கன்னு கேட்கல, நீர் தான் எடுத்தீருங்கிறார். அழகா சொல்றார், வயசான வாழ்க்கை இது அழகா. நீர் அதை வச்சு என்ன பண்ணு புரியு, உங்க பிள்ளை மாதிரி இருக்கேன்னு சொல்றாள், உங்க பிள்ளைகளுக்கு விளையாடு கொடுக்குற சாமான் இல்லைங்கிறார். இவரது அக்தினும் செல்வர்க்கு ஏற்றதன்று அதை தருதீர் என்றார். அப்படி சொல்லிட்டு யாருங்கிறார், அருமுக செம்மல் அன்னார் முருகனுக்கு ஒப்பான யான சம்பந்தர் சொன்னாருங்கிற அவருக்குமே இது சிவ சிவனுக்கு தெரியும், இவர் முருகனோட அவதாரம், சிவஸ்வரூபம் தானே முருகன். அப்ப இவரும் சொல்றார், உங்க பிள்ளைக்கு விளையாடுற சாமானிலே எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றார். சுவாமி சந்தோஷப்பட்டு தன் அகத்துல வச்சிருந்த ஏடு எடுத்து கொடுத்தாராம். அதனால திருவேடகம்னு அந்த இடத்துக்கு பேர் வந்ததுன்னு சொல்றான், திரு ஏடு அகம். பரிஜனங்கள்லாம் நிற்கிறா, ராஜா வந்துட்டு இருக்கார், அத்தனை பேர் இருக்க திவ்ய தரிசனம் காட்ட முடியாது. யாரோ ஒரு தாத்தா நிற்கிறார், அவர்கிட்ட இவர் பேசுறான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இன்னமும் பன்னாழியம்மை இடைந்தோறும் பாடி, இன்னும் பல இடங்களில் போய் ஒரு ஒரு இடத்தையும் என்ன பாடி, இன்னமும் பன்னாழியம்மை இடந்தோறும் பாடி எஞ்சும் புன்னறி ஒழுகுவாரை வென்று. இன்னும் பாக்கியெல்லாம் இந்த அதர்மத்துக்கு துணை போறவன்னு இருக்கா சில பேர், அவள் எல்லாமும் ஜெயிச்சு எல்லா இடமும் போயிட்டு நம் புனித வீடு பின்னர் நீ பெருதி, அப்புறமா நம்ம ஆத்துக்கு வந்துடு. நம் புனித வீடு பின்னர் நீ பெருதி என்னா ஏடு தந்து ஆசி பேசி மின்னன மறைந்து நின்றார் வேதியராய வேட. மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியறது, அச்சோ யாருன்னு தெரியலையே அப்படி சுவாமி தான் வந்தார்னு சொல்றார். ஏடகத்து சுவாமி இல்லையா, ராஜா திக்பிரம பிடிச்சு நிற்க சிவபெருமான் அருளால ஏடு எதிர்த்து போனதுன்னு பார்த்தோம். ஏடை எடுத்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணி திருப்பி கொடுத்துருக்காரு, பேர்பட்ட ஒரு விஷயம் அது. தாதையார் கவர்ந்து மீள தந்த ஏடதனை வாங்கி,
போதை யார் ஞானம் உண்டார். ரொம்ப அழகான வார்த்தை. போதை ஆர் பிரிச்சுக்கணும், போதையார்னு சேர்த்துட்டு அர்த்தம் மாறிவிடும். இந்த இடத்துல போதைன்னு எதை சொல்கிறார், போதை அப்படிங்கிறத போதைன்னு சொல்கிறார். போதம்னா ஞானம்னு அர்த்தம். யார் போதையும் அந்த இடத்துல ஞானாம்பிகைங்கிற, ஞானாம்பிகை தானே பால் கொடுத்தா, அதனால் போதை அவ போதம் கொடுத்தவள் போதை. தபோவனத்தில் சுவாமி சொல்லுவார், ஒன்று வேலையோடு இரு இல்லைன்னா போதையோடு இரு அப்படிம்பார். கர்மா பண்ணிகிட்டே இரு, சேவை பண்ணிகிட்டே இரு, இல்லையா ஞான நிஷ்டையில் இரு, நாமத்தை சொல்லிட்டு அந்த லகரியோடு இரு. அந்த போதை தான் இவர் சொல்கிறார், போதையார் ஞானம் உண்டார் புரிசடை பிரானார் வவ்வீதை யாம் இறந்து வேண்ட தந்தன. ராஜாட்ட சொல்கிறார், என்ன விளையாடுறதுக்காக ஒழிச்சு வச்சு விட்டார், அப்புறம் பிரார்த்தனை பண்ண ஒன்று கொடுத்து விட்டார். எப்பேற்பட்ட ஒரு சுவாமி பாருங்க, அந்த வில்வத்தில் மரத்துக்கு அடியில் இந்த காட்டுக்குள்ளே பேர்பட்ட ஒரு பெரிய சுவாமி லிங்கம் இருக்கார். வேண்டத்தந்தனர் என்று கூறி கோதையார் வேலினார்க்கு காட்ட அக்கொற்கை வேந்தன். அதை ராஜாட்ட காட்ட ராஜா கண்ணில் ஒத்திண்டு சுவாமி வந்தார், ஓலை கொடுத்தார், ஆசீர்வாதம் பண்ணார், எல்லாம் உங்கள் பக்திக்கு அது தகும், எங்களுக்கு நீங்கள் கிடைச்சதே பெரிய விஷயம். எங்கள் சுவாமி இல்லை, ஏதோ ஒரு தாத்தா வந்தாருங்க அளவுக்கு பார்த்தோம் இல்லையோ, அதுவே எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. எங்களுக்கு நீங்கள் கிடைச்சது பெரிய விஷயம். எப்பேற்பட்ட ஒரு வைபவத்தை வச்சுண்டு ஒரு சின்ன பையனாட்டம் இருக்கேளே, சமணர்களோட வாதம் பண்ணணுங்கிறத கோவிலில் போய் சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன்னு அப்படி பணிவாக சொல்கிறேளே. இந்த சமணர்களை அதனால தானே எடா சின்ன பையல அப்படின்னு கேட்டுவிட்டேன் அவங்கள. நானே அப்படி தான் அவங்கள நினச்சிட்டேன். யாரோ ஒரு பொடியாக வந்திருக்கான், பொடி பூசிட்டு ஒரு பொடியாக வந்திருக்கான்னு சொன்ன உடனே நெருப்பு வைங்கடான்னு சொல்லிவிட்டேன். இவ்வளோ பெரிய தப்பு. இப்போ இந்த வைபவத்தை பார்த்துட்டு உங்களோட மகிமையை நினச்சிக்கிறதா என் குத்தத்தை நினச்சிக்கிறதான்னு எனக்கு தெரியலையே. கச்சான அறவம் மார்த்த கருணயம் கடலில் தோன்றும் விச்சான ஞானம் உண்டீர். பார்க்கடலேருந்து அமிர்தம் வந்ததுன்னு சொல்லுவா. அப்படி சிவபெருமான்கிற கருணை கடல் இருக்க, அந்த கடல்லேருந்து வந்த ஞானங்கிற அமிர்தத்தை சாப்பிட்டவர் நீங்கள். சுவாமி எப்படி இருப்பார், இடுப்பில் பெல்ட் மாதிரி பாம்பு கட்டின்னு இருப்பார். கச்சான அறவம் மார்த்த கருணயம் கடலில் தோன்றும் விச்சான ஞானம் உண்டீர். ஆற்றலின் விளைவு தேரா தச்சான வலியால் உம்மை அளந்தனன். திமிரு, மதுரைக்கு ராஜாங்கிற திமிரு, எத்தனையோ யுத்தத்தை ஜெயிச்சுக்கேங்கிற திமிரு, உங்களை நான் வந்து அளந்துட்டேனே, நடக்கிற காரியமா அது, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டுவிட்டேனே. யாரோ சொல்கிறா பால் குடிச்சு மூணு வயசில் பாடித்தேன், எவன் என் நம்புறது அப்படின்னு அவள் பேசினதை நான் ஆமாமான்னு சொல்லிவிட்டேனே. இது எவ்வளோ பெரிய தப்பு. அடியேன் இந்த துச்சான பிழை தீர்த்து ஆழ்க என்று இறைஞ்சினான் உணர் தார்வேம்மன். என்னை மன்னிச்சுடுங்கோ, நீங்கள் அன்பாக சிரிச்சுட்டே இருக்க, நான் பண்ணுற தப்பெல்லாம் பொறுத்துட்டேன், மன்னிச்சேன்னு வாய் விட்டு சொல்லுங்க எனக்கு அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ண சம்பந்தமூர்த்தி திருச்சிட்டார். அப்போ ஒன்றும் சொல்லலை, அப்பா நம்ம பண்ணுற அபராதத்தெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு தான் சுவாமி இருக்கார், அவர் கருணையே வடிவமானவர். அதனால் அந்த சுவாமியை நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம்னு சொல்ல, அவருடைய மனோகதம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை தெரிஞ்சுட்டு ராஜா என்ன பண்ணால், ஏதோ வந்து ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு இந்த ஏடு எடுத்துன்னு போகணும்னு அவனுக்கு தோணலையாம். இந்த காட்டுக்குள்ளே இப்படி சாமி இருக்காரேன்னு சம்பந்தர் சொல்லிட்டார். அதோட அர்த்தம் என்ன, இவருக்கு ஒரு கோவில் கட்டுதுன்னு அர்த்தம். உடனே மந்திரியை பார்த்து சொன்னால், ஒரு வருஷத்துக்கு நான் என்னோட ரெசிடென்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், இங்கே இருக்க போகிறேன்டான். என்ன இந்த இடத்துல ஒரு பிரமாதமான கோவில் கட்டணும், இந்த இடத்துல ஒரு நகரம் உண்டாக்கணும், மக்களெல்லாம் இங்கே குடியேற்றணும், சுவாமிக்கு ஆறு கால பூஜை நடக்கணும், அத்தனையும் பண்ண வேண்டியது உங்களோட கடமைன்னு மந்திரிட்டு சொல்லிட்டு சம்பந்தமூர்த்திகள் சிவனடியார், அவர் அரண்மனையில் ஒரு நாள் தங்குவார், மடத்தை ஒரு நாள் தங்குவார், மரத்தடியில் ஒரு நாள் தங்குவார், அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. கோட்டீஸ்வரன் வீட்டில் இருந்தாலும் ஒரே பாவனை தான், காசு இல்லாதவா வீட்டுக்கு போனாலும் ஒரே பாவனை தான், ஞானிகள் அப்படி தானே இருப்பா. உடனே மந்திரி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பித்தாராம். ஒரு வருஷ காலத்தில் அந்த வேலை நடந்ததுன்னு சொல்லப்படுறது. அந்த ஸ்வயம்பு மூர்த்திக்கு அன்னடும் மேருவாகும் ஆடக சிலையினார்க்கு
சுவர்ணமயமான மேர்வையே வில்லாக வளச்ச சுவாமி யாரோ அவருக்கு பொன்னடும் சிகர கோவில் மண்டபம், சுவர்ணமயமான பெரிய கோவில் மண்டபங்கள்லாம் கட்டி, புயலை கீண்டும் மின்னொடும் அதிகம் சூடும் கோபுரம். அந்த கோபுரம் எப்படி மேலே போகிறதுன்னா மேகத்தை அப்படி தொட்டு சௌக்கியமானு கேட்குறாப்புல இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கான். புயலை கீண்டும் மின்னொடும் அதிகம் சூடும் கோபுரம், மேகம் தாவும் கல் நடும் புரிசை வீதி யாவமும் உளம் கழிப்ப கண்டால். அழகான வீதிகள் அமைச்சு மதுரையை எப்படி குலசேகர பாண்டியன் வடிவமைச்சானோ சித்தர் வழிகாட்ட முதல்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த படலத்தில், அது மாதிரி அந்த இடத்த அழகாக கட்டினா அடியவர்கள்லாம் குடியேற்றத்துக்காக சம்பந்தமூர்த்தி சந்தோஷப்பட்ட ஒரு ராஜாங்கிறவன், வசதி வைபவம் இருக்கிறவன், ஒரு இடத்துல சுவாமி கோவில் அம்போன்னு இருக்குன்னு பார்த்துட்டு போகப்படாது, நம்மளான ஆன ஒரு கைங்கரியத்தை பண்ண வேண்டும். அற்றை நாளாதியாக ஏடகம் என்னும் நாமம் பெற்றதால் ஏடகத்தின் மேவிய பிரானை பாண்டி கொற்றவன் சமணரோடும் கூடிய பாவம் எல்லாம் பற்றர பூசை செய்து பாசமும் கழிய பெற்றான். அன்னிலேந்து திருவேடகம்னு அதுக்கு திருநாமம் உண்டானது. ஏடகத்தில் மேவிய பிரானை பாண்டியன் வழிபட்டான். என்ன எண்ணத்தில், இத்தனை நாள் அசத்துகளோடு இருந்துவிட்டேனே அந்த பாவம் போகிறதுக்காக அவங்களை கும்பிட்றேன். சமணரோடும் கூடிய பாவம் எல்லாம் பற்று அற, இந்த பத்து தேய்க்கிறதுன்னு சொல்லுவா தெரியுமா, பாத்திரத்தில் பிடிச்சு நடுமோ இல்லையோ அதெல்லாம் தேய்க்கிறது, பற்று தான் பத்துன்னு ஆயிடுது. ஆ, இந்த பற்று போகணும்னா என்ன பண்ணுறதுன்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்குன்னு வள்ளுவேன். இந்த பத்து போகணும்னா அந்த பத்து வேணுமா, அந்த பத்து பிடிச்சிக்கணுமா இல்லையா. பெரியவாரோட ஹாஸ்யம் ஒன்று நினைவுக்கு வருது. ஏலக்கால மாலை பண்ணி ஒரு பொண்ணு எடுத்துன்னு வந்தா, ஒரு பத்து மாலை இருக்கும், அதை சமர்ப்பிச்சா. ஸ்ரீகண்ட மாமாட்ட பெரியவா ஜாட காட்டினார், மாமா எடுத்து கழுத்தில் போட்டார் பெரியவாளுக்கு. எத்தனை மாலை இருக்கு என்னடா அப்படின்னார். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சரி போய் கையில் மீண்டுவா அப்படின்னார். எதுக்குன்னார், பத்தை தொட்டுட்டியேன்னார். அவர் சொன்னார், சகல தீர்த்தங்கள் சுரூபமே பெரியவா, பெரியவாளை தொட்டுட்டே பத்து இல்லைங்கிறார். அப்படி பற்றற பூஜை செய்து பாசமும் கழிய பெற்றார். ஞானசம்பந்தர் சொல்கிற, இன்னைக்கு நீ கோவில் கட்டி கும்பிட்டு விட்டப்பா, ஏதோ அனாமத்தாக இருந்த சுவாமி இல்லை, யாரோ வச்ச லிங்கம் இல்லை, இது மகாவிஷ்ணு பூஜை பண்ணியிருக்கார், கருடன் பூஜை பண்ணியிருக்கார், ஆதிசேஷன் பூஜை பண்ணியிருக்கார், அப்படி மூணு யுகங்களாக பூஜை நடந்துருக்கிற சுவாமிக்கு இன்னைக்கு பூஜை பண்ணுற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. நரை கொடுத்துழாகி நானும் கலுழனும் நாகர் வேந்தும் முறையினால் யுகங்கள் மூன்றும் பூஜித்து முடியா இன்ப நிறையருள் பெற்றார் அண்ணன் இராமயலிங்கம் தன்னை இறுதியாம் யுகத்தில் பாண்டி இறை மகன் பூஜை செய்தார். நரை கழுத்துழாகி நானும் துளசியை கழுத்தில் போட்டு இருக்கக்கூடிய துளசி தாம விபூஷணனாகிய மகாவிஷ்ணு பூஜை பண்ணினார், கருடன் பூஜை பண்ணினார், நாகர் வேந்துன்னு ஆதிசேஷன் பூஜை பண்ணினார். இப்படி மூணு யுகங்களில் பூஜை நடந்த சுவாமிக்கு இறுதி யுகமான கலியுகத்தில் பாண்டியனுக்கு பூஜை பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. அங்கு ஒரு நகரை உண்டாக்கி மக்களை குடியேற்றி ஓராண்டு காலம் இருந்தான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த சுவாமி நகரத்தோட மக்களோடு இருக்கார் இல்லையா, வைபவமாக பூஜை நடக்கிறது. கொடி நடு மாளிகை கோபுரம் குளிர்மதி வடிபுற அமைத்தர மருவிய ஏடகத்து அடிகளை அடி பணிந்து அறற்றுமின் அன்பினால் இடிபடும் வினைகள் போய் இல்லையதாகுமே. பெரிய மாட மாடிய கூட கோபுரத்தோடு இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஏடகத்து அடிகளாகிய சுவாமியே திருவடி பணிஞ்சு யாரெல்லாம் மறை சொல்வார்னு சொல்லலை, பாடல் பாடுவார்னு சொல்லலை, எல்லாரும் வேதம் சொல்ல முடியாது, எல்லாரும் பாட்டும் பாட முடியாது, அறற்று மின்கிற அன்புனால அலருப்பா கத்துப்பா, அன்போடு கத்து அவ்வளோதான்,
அறற்றும் இன்னன்பினால் பண்ணா என்ன ஆகும், இடிபடும் வினைகள் போய் இல்லையதாகுமே. குண்டலம் திகழ் தரு காதுடை குழகனை, வண்டலம்பும் மலர் கொன்றை வான்மதியணி, செண்டலம்பும் விடை சேடன் ஊர் ஏடகம் கண்டு கை தொழுதலும் கவலை நோய் கழலுமே. அருமையா சங்கீர்த்தனம் என்ற ரெண்டு கந்தர்வர்களை சாமி அனுகிரகம் பண்ணினார். அவளுக்கு ஹா ஹா ஹூஹூன்னு பேருன்னு சொல்லுவான். அதனால் யாராவது ரொம்ப நன்னா பாடினா ஹா ஹாங்கிறா இல்லையோ, அவள்கிட்ட வந்துதான் நாங்கள் பாடிட்டே இருக்கணும், நீங்கள் கேட்டுட்டே இருக்கணும், எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா அப்படின்னு கேட்காம சுவாமி என்ன பண்ணார், ரெண்டு பேரும் ரெண்டு குண்டலம் ஆக்கி காதில் போட்டுட்டார். நீ பாடிட்டே நான் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லி நான் பார்க்குறேன்ட்டாரா. குண்டலம் திகழ்தரு காதுடை குழகனை, அழகான தேன் ஊறக்கூடிய வண்டுகள் மிக்கக்கூடிய கொண்டை அணிந்த சடை உள்ள சுவாமி, கம்பீரமான விருஷபத்து மேலே இருக்கக்கூடிய விருஷப வாகனன், அவர் இருக்கக்கூடிய திருவேடகத்தில் போய் சுவாமியை கை தொழுதால் கவலைங்கிற வியாதி இல்லாமல் போயிடும். கவலை நோய் கடலுமேங்கிற அத்தனை பாட்டுகளும் ஏடகத்து இறைவன் மேல பாடுறார். கோடு சந்த நமகில் கொண்டு இழி வைகை நீர் ஏடு சென்றனை தரும் ஏடகத்து ஒருவனை, நாடு தன் புகழி உஞ்ஞான சம்பந்தன் பாடல் பத்து இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. பரசுத்தி சொல்லிடுவார் உடனே, இதை பத்தும் பாடுறவாளுக்கு பாவம் இல்லாமல் போகும் அப்படின்னு பலஸ்ருதி சொல்கிறார். இதுக்கப்புறம் திரும்பி மதுரைக்கு வரா. பாண்டியன் என்ன நினச்சிருந்தான், திருஞான சம்பந்தர் வந்துட்டார், இனிமேல் என்றைக்கும் அவரோட சத்சங்கம் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு சிவபக்தி பண்ணிட்டு நாட்டை தார்மீகமாக ஆட்சி பண்ணிட்டு இப்படியே இருக்க போகிறோம்னு நினச்சிட்டான். கிருஷ்ணபிரமணியன் ஒருத்தன கதையில் சொல்வார், சாதுக்கள் பாகவதெல்லாம் வீட்டில் விடப்படாது அப்படின்னு. எதுக்குன்னா கிளம்பி போனால் வேதனையாக இருக்கும், இருக்க மாட்டேன் ஒரு இடத்துல, கிளம்புறத கிளம்பிட்டாலேன்னு தோணும், இருக்கிறத அப்படி அந்யோன்யமாக பழகிட்டு கிளம்பி போயிடுவா அப்படின்னு கூப்பிடணுங்கிறத மாறுபாடாக சொல்கிறார். இப்போ அவர் கிளம்ப போகிறேன்னு சொல்ல போகிறார், ராஜாவுக்கு அதை தாங்க முடியாது. திருவால வாயில் திருநீற்று செல்வம் விளங்க முடியா பண்ணின ஞான சம்பந்தர், ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் மதுரையில், எனக்கு ரொம்ப திருப்தி, ஆலவாய் அண்ணலை பாடிவிட்டேன், ஏடகத்து அண்ணலை பாடிவிட்டேன், எல்லா ஜனங்களும் சிவபக்தியோடு இருக்கா, ரொம்ப சந்தோஷம், கிளம்பட்டுமா? அஜிச்சோ எங்கே கிளம்புறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லா சௌரியமும் பண்ணித்தரேன், எந்த சௌரியமும் எனக்கு வேணாம், எனக்கு பகவான் வந்து ஊர் ஊராக போய் என்னை பாடுன்னு சொல்லியிருக்க, எனக்கு கடமை இது விதிக்கப்பட்டிருக்கு, அதை நான் பண்ணித்தான். ஒரு இடத்துல இருந்து நீ தங்கத்தட்டில் கொடுக்குற பால் நெங்கும் சாப்பிட்றதுக்கு நான் இல்லை. வடபுலத்துள்ள ஈசன் பதிகளும் வணங்கி பாட கடவம் என்று எழுந்து கூடல் கண்ணுதல் பெருமான் தன்னை இடன் உரை கயற் கண்ணாலை இறங்கி பல்வரனும் பெற்று விடை கொடு தமிழ்நாடெங்கும் பணிந்தனர் மீண்டு போவார். எல்லா இடத்துலையும் போயிருக்கிற சாமியை பாடணுங்கிறதுனால வடபுலத்துக்கு போகிறேன், வட பாரதத்துக்கு போகிறேன், அதனால் நான் வந்து சுவாமிகிட்ட தாத்தாவில் கோவிலில் போய் சுவாமியை வேண்டிண்டு அம்மாட்டையும் அப்பாட்டையும் உத்தரவு வாங்கிட்டேன், அதனால் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், நீ உத்தரவு கொடு அப்படின்னோடனே ராஜாவுக்கு தாங்க முடியலையா. கிளம்புறேன்னு சொன்ன உடனே வேதனை தாங்க முடியல, தன்னை மாதிரி தான் தன் மனைவிக்கும் மந்திரிக்கும் இருக்குங்கிறதும் ராஜாவுக்கு தெரியும். ஒருவேளை நம்ம சொல்லி அவர் இருக்கலன்னா மங்கையர்கரசி அம்மா சொன்னால் கேட்பாரோ, மந்திரி சொன்னால் கேட்பாரோ, ஒரு நப்பாசைனால அவன் முகத்தை பார்க்குறார் ராஜா. தன் பெரும் கற்பினாலும் அமைச்சனும் தமிழர் கோனும் பின்பும் தம் தம் காழிப்பிரானடி பிரிவாற்றாராய். பார்த்தா இவருக்கு இருக்கிற வேதனை தான் அவளுக்கு பிரிவாற்றாமை. அச்சோ குருநாதர் கிளம்புறாரு, மீரா வந்து ரவிதாஸ் மகாராஜ் கிளம்பி போயிட்டாருங்கிறதுக்கு சத்குரு விரகல காயகேன்னு ஒரு பாட்டு பாடினான், சோ குருநாதர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு. என் கண் இனிமே தெரியாதே, என் கால் இனிமே நடக்காதே, காது செவிடா போயிடுமே, லௌகிக்க எனக்கு உள்ள ஏறாதேன்னு பாடுறா. அது மாதிரி பிரிவாற்றாமல் ஏற்பட்டு போயிடுத்து.
அன்பு தந்து அவர் பாலட்ட அன்று தொட்ட நாள் கேண்மை இன்பமும் துன்பமாகி விளைந்து முன் ஈர்ப்ப போனார். அவர் கூட இருக்கிறது இன்பம், பிரிய போறாருங்கிறது துன்பம். அதாவது ரெண்டும் கலந்து, இன்பமும் துன்பமும் கலந்த நிலையில் குருநாதர்ங்கிறவர் அனுக்கிரக மூர்த்தி மட்டும் இல்லை, அன்பு வடிவமானவர், ஃப்ரெண்ட்லியாக பழகுவர். ஜனாபாய் சொல்கிறா, என் குருநாதரான நாமதேவருடைய குருநாதரான விசோபா கேச்சருக்கு குருநாதர் ஞானேஸ்வர மகாராஜ் அண்ணன் எப்படி பழகுவார் தெரியுமா? சகா விரளா ஞானேஸ்வர் அன் அஸ்யூமிங் ஃப்ரெண்ட், அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டார். அவ்வளோ சகஜமாக பழகுவார். யார்? பாண்டுரங்கனோட அவதாரங்கிறா. அது மாதிரி அப்படி நட்போட பழகிட்டு அன்போடு இருந்துட்டு நமக்கு அவ்வளவு நல்லது பண்ணிட்டு கிளம்புறேங்கிறாரு அப்படின்னு தாங்க முடியலையா. சரி நான் கிளம்புறேன்னுட்டு அவர் வந்து சம்பாவனை பண்ணுறதுக்கோ தாம்பூலத்துக்கோ நிற்கலை, கிளம்பிட்டார். எப்படி அவர் போனபோது கன்று பின்னாடி தாய் பசு வந்த மாதிரி சுவாமி அம்பாலை வந்தான்னு சொல்லியிருக்கா, அது மாதிரி இவாளெல்லாம் பின்னாடியே போகிறாளாம். பரிஜனங்கள்லாம் கிளம்பிட்டா, சம்பந்தமூர்த்தி டக்குன்னு சம்பந்த சரணாலயர் கை கொடுக்க அப்படி ஏறி உட்காந்துருவார் பல்லக்கில். என்ன சுவாமி அப்படி தான் வரணும்னு சொல்லியிருக்கார். அவரை எங்கே போனாலும் நீ குழந்தை நடக்கப்படாது, பல்லக்கில் தான் வரணும்னு சொல்லியிருக்கார். அது ஏறி வந்துட்டார். இவாளெல்லாம் பின்னாடியே வரா. சரி, ஊர் எல்லாம் வந்து விடை கொடுப்பான்னு ஒரு வழக்கம் உண்டு. கிளம்புற மாதிரியே தெரியல. விவேகானந்த சுவாமி பரிவராஜ வாழ்க்கையில் அப்படியெல்லாம் உண்டு. ஒரு ஊரில் தங்கி ராத்திரி இல்லாமல் அவளுக்கு சத்சங்கம் பண்ணி, அதாவது எங்களுக்கெல்லாம் கூட சாமி உண்டா, எங்களுக்கெல்லாம் கூட ஆன்மீகம் சொல்லி தருவா இருக்காளா, எங்களுக்கு கூட ராமர் கிருஷ்ண சிவனை பற்றிலாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காளான்னு தவிச்ச ஜனங்களுக்கு போய் சொன்னேன். உனக்கும் உண்டு, தெய்வம் எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுடாத புராண விஷயங்கள், நம்ம வேத தர்மத்து விஷயங்கள், வேதாந்தம் என்ன சொல்கிறதுங்கிறத சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் போய் சொன்னார். கையில் காசு இல்லாத சன்னியாசியாக அலைஞ்சார் ஒரு 6 வருஷம் பரமாம்சர் சித்தியான உடனே. ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு கிளம்புறத ஊரே திரண்டு வந்துடுமா, தயவு பண்ணி திரும்பி போகணும், கேட்க மாட்டாளாம் எல்லாரும். அது மாதிரி இவன் பின்னாடியே வராளாம். ஞானிகள் வந்து அன்புனால் ஆகர்ஷணம் பண்ணிவிடுவா இல்லை எல்லாரையும். ஷண்பர்கர் தலைவர் தாமும் மனையராய் தம்பின் செல்லும் நண்பு உடையவரை நோக்கி நம்பிடத்து அன்பு நீங்கா பண்பினராகி நீரு பாதுகாத்து ஈசன் கீர்த்தி மண்பட வாழ்மின் இது மறுக்கண்மீன் நில்மின் என்றார். போகிறோம், இதுக்கு மேலே வர வேண்டாம், உங்கள் ஊருக்கு திரும்பி போங்கோ. நான் ஒரு சிவனடியார், எனக்கு பகவான் கொடுத்துருக்கிற கடமையை நான் பண்ணுறேன். நீங்கள் ஒரு மன்னன், உங்களுக்கு சுவாமி கடமை கொடுத்துருக்கார். இப்போ நீங்கள் என் பின்னாடியே வந்துட்டோன்னா மதுரையோட கதி என்ன? இந்த ஊரில் பக்தி இல்லைன்னு தானே புலம்பினாள். இப்போ பக்தி வந்துடுத்தோ இல்லையோ, அது சரியாக நடக்கிறத நீங்கள் பாதுகாக்கணுமா இல்லையா? இல்லைன்னா இப்போ 8000 பேர் போயிட்டார், இன்னொரு கூட்டம் வரும், திருப்பி திருப்பி வந்துட்டு தான் இருக்கும், தவிர்க்க முடியுமா? தினம் குளிச்சுட்டோங்கிறதுக்காக நேற்று குளிச்சாச்சு நீ குளிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? காத்தால குளிச்சா சாயந்தரம் குளிக்கிறாப்புல இருக்குது. இன்றைக்கி பெருக்கினா நாளைக்கு பெருக்க மாட்டேன்னு சொல்ல முடியும், தரம் பெருக்கி துடைக்கணும். அப்படி வீட்டில் மாசு வருவது போல், உடம்பில் மாசு வருவது போல், மனசில் மாசுகள் வந்துடும். அதை வராமல் இருக்கிறதுக்கு சத்சங்கம் நடக்கணும், பூஜை நடக்கணும், வைதிக தர்மங்கள்லாம் நடக்கணும்னா அதை பரிபாலனை பண்ணுறதுக்கு ஒரு ராஜா வேணுமே, ராஜா இல்லைன்னா அராஜகமாயிடும். அதனால் சொல்கிறார், நம்பிடத்து அன்பு நீங்கா பண்பினராகி. என்னிடத்த உங்களுக்கு அன்பு இருக்குன்னு தெரியறது, அந்த அன்புனால் சொல்கிறேன் மதுரைக்கு திரும்பி போகணும். எங்களுக்கு எனக்கும் அன்பு இருக்கு, ஆனால் எல்லா ஊர்லேயும் என்ன இருன்னு சொன்னால் நான் இருக்க முடியாது இல்லையா? அதனால் எம்பிடத்து அன்பு நீங்கா பண்பினராகி. அப்புறம் நீர் பாதுகாத்து, ரொம்ப அழகான வார்த்தை. இந்த விபூதி நெறிங்கிறத பாதுகாத்துங்கிறார். இது ஞானசம்பந்தர் மதுரை ராஜாவுக்கு சொன்னார், ஒத்தொத்தர் வீட்டுலேயும் நீ சொல்ல விட்டுக்க, தயவு பண்ணி நெத்திக்கிட்டுக்கோங்கப்பா, நீர் பாதுகாத்து இல்லையா, நெத்தி மூலியாக இருக்கப்படாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தபோவனத்தில் ஒருத்தர் வந்து பெறையில் விபூதி இருந்ததுதான், அதை தொட்டு இப்படி இட்டுண்டானா, சுவாமி கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னா, விபூதி இட்டுண்டேன் நானா, வஞ்சனை இல்லாமல் நெத்தி கொடுத்துருக்காரே பகவான்,
அப்படி விபூதி எடுத்து கீழே சிந்தாமல் அப்படி மேலே பார்த்து ஹரஹர மகாதேவான்னு சொல்லி விட்டுக்கப்படாதா அப்படிங்கிறார் சாமி. நீர் பாதுகாத்து, ஏன்னா அது ரக்ஷ கவச்சம் நமக்கு இல்லையா. மந்திரமாவது நீருலேயே என்ன சொல்கிறார் அவர், ஏன் மந்திரமாவது நீருங்கிறார், பஞ்சாட்சரம் சொல்லி தான் அந்த கோஷானத்தை எடுப்பா, பஞ்சாட்சரம் சொல்லி தான் உருட்டுவா, ருத்ரன் சொல்லி ஹோமம் பண்ணுவா, பஞ்சாட்சரம் சொல்லி தான் விபூதி எடுப்பா, வஸ்திரகாயம் பண்ணுவா. அதனால் அவ்வளவும் அந்த விபூதியில் ஏறி இருக்கிறதுனால மந்திரமாவது நீர். அப்போ அது விட்டுண்டா எப்பேற்பட்ட ஒரு சாநித்தியம் கிடைக்கும் இல்லையா. அது சம்ஸ்கிருதத்தில் மந்திரம் அப்படிங்கிறது, தமிழில் மந்திரம்னு சொல்கிறோம். ஆனால் மந்திரம்ங்கிற வார்த்தையும் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. மந்திரம்னா சொல்கிறது, மனநாது திராயத்தே இது மந்திரஹா, திருப்பி திருப்பி சொல்கிறவனா காப்பாற்றுறது மந்திரம். மந்திரம்னா என்ன தெரியுமா, கோவில்னு அர்த்தம், மந்திர் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அப்போது மந்திரமாவது நீர்னு சொல்லி அந்த திருநீரை இட்டுக்கொண்டால் இந்த சரீரமே மந்திரமாக கோவில் ஆகிடும், உள்ளம் பெருங்கோவில் ஆகிடும். அதனால் நீர் பாதுகாத்துங்கிற அந்த நெறி எல்லாருக்கும் இருக்கணும், நெத்துக்கிட்டுக்காமல் இருக்கக்கூடாது. சில பேரை நான் கேட்பேன், ஏன்னா நெத்துக்கிட்டுக்கல, இட்டுனே அழிஞ்சு போயிடுத்துபா, அழிஞ்சு போனால் திருப்பி விட்டுக்கோ அவ்வளோதானே இல்லையா. நீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படி இருக்கப்படாத. இன்றைக்கி புருஷால நெத்திக்கிட்டுக்கோங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் சொல்ல உங்கள் சம்பிரதாயம் என்னமோ, விபூதினா விபூதி, கோபிச்சந்திரமா கோபிச்சந்திரமா, திருமண்னா திருமண், பிளாங்காக இருக்கக்கூடாது. பொம்பை நாட்டுகள் அவசியமாக கல்யாணத்துக்கு முன்னாடி சாந்தோ கல்யாணத்துக்கு அப்புறம் குங்குமமோ கட்டாயம் வச்சுக்கணும், நெத்தியில் இருக்கணும், வகுட்டுனே இருக்கணும். அது வந்து வெறும் அலங்காரத்துக்கு இல்லை, அவர் அது ஒரு விதமான தெய்வீக பொலிவு கொடுக்கும், சாநித்தியத்தை கொடுக்கும். கோவிலில் கொடுக்குற குங்கும விபூதியெல்லாம் அங்கங்கே தூண்டில் போட்டுட்டு வந்துடுறேன். அழகாக அங்கங்கே பேப்பர் இருக்குது, பொட்டலம் கட்டி ஆற்றுக்கு எடுத்துன்னுவா, பிரசாதம் கொடுத்தா இன்னொரு லட்டு கொடுங்க அம்மான்னு கேட்குறேன், விபூதி கொடுத்தா தூண்டில் போட்டு விட்டுற என்ன நியாயம் இல்லையா. பகவானுக்கு கரன்சி மாலையெல்லாம் இப்போ போடுற, அதுலேருந்து ஆளுக்கு ஒரு நோட்டு கொடுத்தா தூண்டில் வச்சுட்டு வருவியா இல்லையா. விபூதிங்கிறது ஐஸ்வர்யம் இல்லையா, குங்கும ரக்ஷை இல்லையா, அதை ஆத்திரம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஜம்முன்னு எத்தி கட்டுக்கணும். நீர் பாதுகாத்து, அதாவது யூ என்ஷூர் தட் எவ்ரிபடி வேர்ஸ் விபூதின்னு அர்த்தம். நீர் பாதுகாத்து ஈசன் கீர்த்தி மண் பட வாழ்மின், பகவானுடைய புகழ் மதுரையில் இருக்கிற அவ்வளவு பேரும் தெரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் காரியம் பண்ணணும். ராஜ்யபாரம் மட்டும் உங்களோட வேலை இல்லை, ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பக்தி இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இல்லையா. புதுப்பிரிவா ஒருத்தரும் சொன்னார் பிரவச்சனத்தில், மத சார்பற்ற நாடுன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா மதங்களையும் சமமாக நடத்தணும்னு அர்த்தமே தவிர மதம் இல்லாதது இல்லையான்னு சொன்னார். நாஸ்தீகவாதத்துக்கு மதச்சார்பற்ற நாடுன்னு பேர் இல்லை இல்லையா. நியூட்ரல்னா என்ன அர்த்தம், எல்லாரையும் சமமாக நடத்துறதுன்னு அர்த்தம். இது நம்ம தேசத்துக்கு தான் இந்த பெருமை இருக்குது, வேறு மதங்களை முழுமையாக அனுஷ்டிக்கிற தேசத்தில் நம்ம இந்த பேச்செல்லாம் பேச முடியாது. இந்த தேசத்தில் தான் வந்தாரே வாழ வைக்கும் தேசம்னு பேசுகிறோம். ஆனால் நம்ம தர்மத்தை விட்டு கொடுத்து வாழக்கூடியதாக இருக்கக்கூடாது இல்லையா. ராமன் சொன்னால் தப்பு, சிவசிவான்னு சொன்னால் தப்பு, ராமரை பற்றி பேசினா தப்பு, கோவில் கட்டினா தப்பு, கும்பிட்டா தப்புன்னு என்ன நியாயம் அது இல்லையா. அப்படி ஆயிடுத்தே, இது எவனோ நாஸ்திகவாதி சொல்கிறான், வேத்து மதத்துக்காரன் சொன்னான்னா அவன் அப்படி தான் சொல்லுவான்னு போயிடலாம். சோக்கால்டு நம்ம ரிலிஜனை சேர்ந்தவாளே சொல்கிறான், அது ரொம்ப தேவை தானே அது, ஏன் அங்கே விட்டுட்டு வேற எங்கேயா கட்டினான்னான்னு கேட்குறான். எப்படி கேட்பேன் நீ, உன்னோடைய பித்ராஜித்த சுத்தில் இன்னொருத்த வீடு கட்டினா சும்மா இருப்பியா இல்லையா, எப்படியாவது வாங்கணும் தானே பார்ப்பேன் நீ. ஏன் சுவாமின்னு அவ்வளோ இழப்பமா, சுவாமியோட இடம்னா சாதாரணமா. ஈசன் கீர்த்தி மண்பட வாழ்வின், இது மறுக்கண்மீன் நில் மின் என்றா, இது மறுக்காதீங்கோ, தயவு பண்ணி இதோடு நில்லுங்கோ கிளம்புங்கோன்னுட்ட. உடனே அதுக்கு மேலே அவர் வார்த்தையை மீற முடியல, ஆளுடை புகழி வேந்தர் அருண்மொழி மறுக்க அஞ்சி, தாளுடை பதுமச் செந்தாள் அலையுற பணிந்து மீண்டு, வாளுடை தானை தென்னன் மதுரையில் வந்தான், கஞ்ச தோளுடை சிங்கமன்னான் சோழர் கோன்னாடு புக்கார். ஆளுடைய வேந்தராகிய புகழி வேந்தராகிய ஞானசம்பந்த மூர்த்திகளுடைய பத்மத்தாள் திருவடிகள் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பாண்டியன் மதுரைக்கு மீண்டான், ஞானசம்பந்த மூர்த்தி சோழ நாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்றது.
மதுரைக்கு வந்துட்டு போயிட்டார்னு சாதாரணமாக அந்த விஜயத்தை சொல்ல முடியாது. ஒரு மதம் பிடிச்ச யானை உள்ள வந்து ஒரு வனத்தை துவம்சம் பண்ணி மண் புழுதி கிளம்பினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த சமணர்கள் இருக்கக்கூடிய துஷ்ட செடிகள் இருக்கிற துஷ்ட மரங்கள் இருக்கிற வனத்தை துவம்சம் பண்ணித்து ஞான சம்பந்தருங்கிற யானை இந்த அந்த யானை போனால் எங்கும் புழுதி பறக்கும், இந்த யானை அப்படி வந்துட்டு போனதுனால எங்கும் விபூதி பறக்கிறதுங்கிற என்ன அழகான கற்பனை இல்லையா. ஞானமாமத நீர் சோர ஞான சம்பந்தர் என்னும் மானமா யானை வந்து கடம்பா மாவனத்தில் துண்ணும் ஊனமாம் சமணர் ஜனங்களோட புத்தியை கெடுத்து மென்டலி ஹேண்டிகேப்டா ஆக்கிடுவாங்க அந்த நாஸ்திகள்லாம். ஊனமாம் சமணர் என்னும் தருக்களை ஒடித்து வெந்நீர் ஆனமா பூழி அள்ளி தூற்றியது அவன் இயங்கும் அப்படி மண்ணு எடுத்து யானை அப்படி தூக்கி வீசுமா அது மாதிரி விபூதி எடுத்து அப்படி வாரி வாரி கொடுக்குறார் அத்தனை பேருக்கும் ஞான சம்பந்தருங்கிற யானைங்கிற. ஆதி ஆலயத்து அடலை கொண்டு ஆழி சூழ் காழி சோதி வேதியர் பாண்டியன் சுரம் தனித்து சிவபெருமான் கோவில் மடப்பள்ளி சாம்பல தானே கொண்டு வந்தார் அதை சொல்றார். ஆதி ஆலயத்து அடலை கொண்டு விபூதி பயில எடுக்கப்படாதுன்னுட்டான், கோவிலில் கொடுக்குற சன்னதியில் கொடுக்குற விபூதி கூட கொடுக்கப்படாதுங்கிறான், வேற ஏதாவது சாம்பலை கொண்டானா எந்த சாம்பல் வேணா கொண்டு வர சொல்லு. மடப்பள்ளி சாம்பல் எடுத்துன்னு இருந்தா அடலை கொண்டு ஆழி சூழ் காழி சோதி சீர்காழி ஜோதியான சம்பந்தமூர்த்தி ஜோதி வேதியர் பாண்டியன் சுரம் தனித்து ஜுரம் தனித்து உடலில் வேதியாத கூன் நிமித்தலால் வெப்பு நோய் தீர்த்து கூனை நிமித்தினதுனால பிறங்கு கற்பாதி பூதி யாவினம் சிறந்தது அவ்வட்டில் வாய்பூதி. எப்படி விபூதி பண்ணணும்னு அதுக்கு கல்ப மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்படி தயார் பண்ணின விபூதியை காட்டிலும் சிறந்ததாக இருக்கக்கூடியது மதுரையில் சொக்கநாதர் கோவிலில் இருக்கிற மடப்பள்ளி விபூதின்னு முடிச்சுட்டார் படலத்தை. அப்படி முடிக்கிறார். இன்றைக்கும் பார்த்தேன்னா சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி பார்த்து இப்படி வர்ற வழியில் அந்த மடப்பள்ளி சாம்பல் தினம் அன்னன்னைக்கு போட்டு வைக்கிறான். இன்றைக்கும் இந்த மந்திரமாத நீர் பதிகம் மேலே போட்டிருக்கோம். அன்னன்னைக்கு அம்பாளுக்கு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறதுக்கு சமைச்சா இல்லையா அந்த விபூதி சாம்பல் எடுத்து போட்டிருப்பாள் மடப்பள்ளி சாம்பல். ஞானசம்பந்தர் காலத்துலேருந்து இன்னி வரல அதுதான் விபூதி. என்றைக்குமே நம்ம அந்த சம்பவத்தை நினச்சிட்டு சம்பந்த மூர்த்திகளை தியானம் பண்ணிவிட்டும் சிவபெருமான் திருநாமத்தை சொல்லி விட்டுண்டா சகல க்ஷேமங்களும் உண்டாகும்னு இந்த 63வது படலத்தை சமணரை கழுவேற்றிய படலம்ங்கிறது முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி சைவத்தை விளங்க செய்த படலமாக இந்த படலத்தை பூர்த்தி பண்ணார். அடுத்தது 64வது படலம். திருவிளையாடு புராணத்தை 64 ரீல சொல்லப்பட்டிருக்கு. 64வது படலத்தில் இதுவும் ஞானசம்பந்தமூர்த்தி சம்பந்தப்பட்டது தான். வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம்ங்கிற ஒரு படலத்தை சொல்கிறார். இதுலேயும் பெரிய புராணத்தோட சம்பந்தம் இருக்குது. ஆனால் ரெண்டுத்தையும் நாம் இதில் அனுபவிப்போம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. சத்குரு சிவன் ச சரணம் மகா பெரிய வாயிலவளே சரணம். சத்குரு சிவன் ச சரணம் மகா பெரிய வாயிலவளே சரணம். ஏடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவஞானியே சரணம். சிவ 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 சிவாய நமவோம். சிவ 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 சிவாய நமவோம். சிவன் ச சரணம் 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 சிவாய நமவோம். சத்குரு சிவன் ச சரணம் மகா பெரிய வாயிலவளே சரணம்.